என்னுடைய பாசத்திற்குரிய அப்பா, வடமலை அவர்களினுடைய நினைவை போற்றிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையிலே தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒன்றை தொடங்கி தமிழ் மொழி மீட்சிக்கு, தமிழின எழுச்சிக்கு அந்த இயக்கம் அரும்பாடு ஆற்றியது. அப்போது திரைத்துறையிலே இருந்த நானும் அதில் அங்கம் வகித்து களத்திலே நின்றேன். அந்த காலகட்டத்தில்தான் நடந்த பல்வேறு போராட்ட தலங்களில் என்னுடைய அப்பா வடமலை அவர்கள் எனக்கு அறிமுகமாகிறார்கள். பல நாட்கள் கடந்து ஒரு நாள் சொல்லுகிறார், நான் தான் கௌதமனுடைய அப்பா என்று. அதுவரை எனக்கு அது தெரியாது. அதிலிருந்து அம்மாவும் சரி அப்பாவும் சரி சென்னைக்கு கௌதமனையும் தம்பி லெனினையும் பார்க்க விரும்புவதெல்லாம் என்னுடைய வீட்டுக்கும் வந்து என்னை சந்தித்து பேசிவிட்டு தான் செல்வார்கள். தமிழ் இனத்திற்கு அதன் உரிமைக்கு யார் போராட்டம் நடத்தினாலும் அந்த போராட்டத்தில் பங்கேற்பர். அதற்கு காரணம் அவர் கொண்டிருந்த ஒரே நோக்கம்தான், என் இனத்தின் உரிமை, என் இனத்தின் பெருமை, என் இனத்தின் நல்வாழ்வு, என் இனத்தின் விடுதலை என்கிற அந்த ஒரே கனவுதான். இங்கே பேசிய வரலாற்று பேராசிரியர் ஐயா ஜெயராமன் அவர்கள் கூட நமது ஐயா புலவர் கலிய பெருமாள், நம் அண்ணன் தமிழரசன், இன்று அப்பா வடமலையவர்கள் எல்லாம் படமாகி இருக்கிறார்கள் என்று சொன்னார். நமக்கு பாடமாகி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் வெறும் பாடம் மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய தலைவணங்கா தமிழ் தேசிய போராளி என்று அப்பாவை குறித்து எல்லோரும் கருத்து பதிவு செய்தார்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்பது ஒரு வேற்றுக்கிரக சொல் போல இனவெறி போல ஒரு ஆபத்தானது. நம் மீது வைக்கிற விமர்சனம், தமிழ் தேசியம் ஆபத்தானது. ஆபத்தானதுதான், அது யாருக்கு ஆபத்தானது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. தமிழர்கள் நாங்கள் தமிழ் தேசம் என்று பேசும்போது எதிர்ப்பை கொட்டுகிற காட்டுகிற நீங்கள், நாங்கள் பிறப்பதற்கு முன்பே தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பித்தவரோடு கூட்டு வைப்பதற்கு காரணம் என்ன? நாங்கள் எதிரிகள், அவர்கள் நண்பர்களா? நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்றுதிட்ட வேளாண்மை, காடு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல்வளம், இவற்றை காப்பது, பெண்ணின் அடிமைத்தனத்தை நீக்குவது, சாதியை ஒழிப்பது, தீண்டாமையை அகற்றுவது, அனைத்து மக்களுக்குமான கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு மேம்பாடு, இதற்கான ஒரு அரசியல், இந்த நிலத்தில் வாழ்கிற மக்களுக்கு என்று ஒரு அரசியல் இருக்கிறது. தமிழ் தேச அரசியல், ஈழ விடுதலையை ஆதரிக்கிறார்கள்.
ஈழ விடுதலை என்பது தமிழ் தேச விடுதலை. தமிழ் தேச விடுதலையை ஆதரித்தவர்கள் தான் அதே அரசியலை தமிழர் தாய்மலத்தில் நாங்கள் செய்யும்போது இருக்கிறது. அது எதனால? ஈழத் தாயகம் என்பது தமிழர் தேசம் தானே. அந்த விடுதலை இவ்வளவு காலம் ஆதரித்தீர்கள், அந்த போராட்டத்தை ஆதரித்தீர்கள், அதே விடுதலையை இந்த நிலத்தில் நாங்கள் பேசுகிறோம். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். மொழி சிதைந்து, இன உணர்வு சிதைந்து, நிலம் அழிந்து, நில வளம் சுரண்டப்பட்டு, தாய் நிலத்திலே கூலிகளாகி நிலமற்ற அகதிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகம் தமிழர்கள் தான் என்று டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருந்தகைகள் தங்கள் ஆய்வுகளை நிறுவுகிறார்கள். தெற்காசிய முழுவதும் பரவி வாழ்ந்த ஒரு தொல்குடி சமூகம் இன்னைக்கு தேய்ந்து தேய்ந்து ஒரு காலடியில் ஒடுங்கி கிடக்கிறது. இந்த நிலையை மாற்ற, இதிலிருந்து மீட்க, தமிழினத்தை காக்க எண்ணற்ற புரட்சியாளர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள், வாழ்க்கையை துறந்திருக்கிறார்கள். அதிலே என்னுடைய தந்தை வடமலையும் ஒரு வடமலை. எங்களுக்கு என்ன தந்தார்? என் தம்பி கவுதமனுக்கோ நெல்லினுக்கோ பெற்ற பிள்ளைகளுக்கோ என்ன தந்தார்? ஒன்றும் தெரியல. ஆனால் போராட வேண்டும் என்கிற அந்த போர் குணத்தை தந்தார். என்னால் அம்பேத்கர் கற்பிக்கிறார்கள், இழந்துவிட்ட உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். கோயில்களில் ஆடுகளை பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்று கற்பிக்கிறார். அந்த தத்துவத்தை ஏற்று அடிமை பேசினத்தின் உரிமைக்கு வாழ்நாளின் இறுதி நொடிவரை நின்ற மகத்தான தந்தை வடமலை அவர்கள். என் மீது அவர் வைத்திருந்த அன்பு, பாசம், நம்பிக்கை, அதெல்லாம் சொல்ல முடியாது. தஞ்சையில் பெரும்பயனால் ஒரு பேரிடர், மீட்பு பணியில் போய் 3-4 நாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற போது அப்பா இறந்து விட்டார் என்ற செய்தி. அது திட்டமிட்டபடி பல கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு திரும்பணும். என்ன செய்வதுன்னு தெரியல. அப்பாவுடைய இறுதி பயணத்தில் நாம் நின்றாகணும். தம்பிகிட்ட சொல்லிட்டு இரவுல போய் நான் சேர்ந்தேன். அதை கூட என் தம்பி கலைஞர்களோட குறிப்பிட்டாங்க. நான் ஒப்புக்காக அப்பா என்று சொல்லி நின்றவன் இல்லை, உளமார அப்பா என்று நேசித்து நின்றவன். சாதி ஒழிப்பு எல்லாரும் பேசலாம், ஆனால் செய்து காட்டியவர்கள் புலவர் கலியபெருமாளும் என் தந்தை வடமலையும் தான். இங்கே சாதி ஒழிப்பு என்பது தன் சாதி தவிர பிற சாதியை ஒழிப்பதுதான் சாதி ஒழிப்பு என்றாக இருக்கிறது. அந்த நிலையில் கடைசி நொடி வரை என் தந்தையின் இறுதி பயணத்தில் நின்ற என்னால முடிந்தது. என் மண்ணுக்காக போராடி என் தந்தைக்கு ஒரு கை மண்ணல்லி போட்டேன். அந்த வீர தகப்பனுக்கு ஈர மண்ணல்லி போட்டேன். அந்த ஈரம் என் கைகளில் இல்லை, என் இதயத்தில் படர்ந்திருக்கிறது. கடைசி வரை என் தந்தை, என் தந்தைக்கு முன்னவர்கள், அவருக்கு முன்னவர்கள், பல 100 ஆண்டுகளாக எங்களது முன்னவர்கள் தூக்கிச் சுமந்து வந்த ஒரு கனவு
இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்கிற அந்த புனித கனவு. அந்த கனவை வென்று முடிப்பதுதான் என் அப்பா வடமலைக்கு நான் செய்கிற சரியான வணக்கமாக இருக்க முடியும். நான் கௌதமன் மெலினோட உடன் பிறந்த ஒரு சகோதரனாகத்தான் அவர்கள் இருவரையும் நேசித்து நிற்பேன். தனிப்பட்ட முறையில் பல தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு போராட்டங்களில் ஈடுபடுகிற போது கூட நான் வலியுறுத்துவேன், அது செய்யக்கூடாது, ஒரு இயக்கமாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னேன். என்னுடைய அறிவுறுத்தல் வற்புறுத்தலுக்காகத்தான் அதன் இயக்கமே காண இருக்கிறார். தனிமரம் தோப்பாகாது, அது சரிதான், ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது, அதுவும் சரிதான். கௌதமன் என்னோடு நிற்கிறானோ இல்லையோ, இறுதி வரை என் மண்ணோடு மக்களோடும் நிற்பான். அதனால் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நான் அவனோடும் நிற்பேன். இது நான் அவனுக்கு நம் தந்தையின் நினைவு நாளிலே, நினைவை போற்றுகிற நாளில் நான் தருகிற உறுதி. இங்கே பலரும் என் அப்பாவோடு பழைய அணிவகுப்பை, அவருடைய இளமை கால போராட்டங்களை எல்லாம் நினைவு கூர்ந்தார்கள். அதனால் கனத்த இதயத்தோடு நிற்கிற அவர் பிள்ளைகள் ஒரு உறுதியை மட்டும் என் தந்தைக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம், எந்த சமரசமும் இல்லாத இலக்கை நோக்கி பயணிப்போம். நாங்கள் இறுதிவரை உறுதியாக நின்று நீங்கள் என்ன கனவை சுமந்து நின்றீர்களோ அந்த புனித கனவை நிறைவேற்றும் வரை போராடுவோம் என்ற உறுதியை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் அன்பு மகன் உங்களுக்கு செலுத்துகிற புகழ் வணக்கம். மற்றபடி என் தந்தையை இழந்து பேருற்றிருக்கிற என் தம்பி கௌதமன், என் தம்பி லீலின், அவன் உடன் பிறந்த என் தங்கை தங்கள், அவர்கள் அத்தனை பேருடைய துயரத்திலும் நானும் பங்கேற்று இந்த பெருமை மிக்க என் தந்தையை போற்றுகிற இந்த நினைவு நாளில், நினைவை போற்றுகிற நாளில் இவ்வளவு நேரம் பங்கேற்று அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட எனது அன்பு சொந்தங்களும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கமும். என் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்பு அப்பா வடமலை அவர்களுக்கு என் மதிப்புமிக்க புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறேன். புகழ் வணக்கம். நாம் தமிழர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.